Hi student, this is Silambam Max Tuition, 12th standard, exercise 2.5, question number 3. Which one of the points 10 minus 8i, 11 plus 6i is closest to 1 plus i? See, inga 2 points koduthirukanga. Agiya pulligalil, eppulli inda 1 plus i ku miga arugamail irukkum, appdin ketirukanga. Okay, so first part, inga reference ku, na access mention pannidren. See the real Z, this is imaginary Z. Okay, see first 10, minus 8. X axis la 10, Y axis la minus 8. Like now somewhere in the place la edukra. Okay, this is 10, minus 8. Aduthu 11, 6. See 11, 6. Like in the place la edukra. Okay, 11, 6. Ipo 1, 1. So x axis la 1, y axis la 1. So in the place la na eduthirra. Okay, now see ipo the 1, 1 la irundhu in the 11, 6 kaana distance and in the 1, 1 la irundhu 10, minus 8 kaana distance. In the 2 la எது ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்றத நாம் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். சொல்யூஷன் இங்கே லெட், இதுக்கு நான் நேமிங் எடுத்துறேன். ஜெட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 8i, ஜெட் டூ இஸ் ஈக்குவல் டு 11 பிளஸ் 6i, ஜெட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் i. ஓகே, எனிவே ஃபஸ்ட்டு இதுக்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். இது ஜெட் ஒன், இது Z2, இது Z3. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்ம் தான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். சி, அதுக்கான ஜென்ரல் கான்செப்ட், Z1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய், Z2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இங்கே Z1 Y1ன்றதுனால எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இங்கே Z2ன்றதுனால இது எக்ஸ் டூ ஒய் டூ. ஓகே, பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரியல் டு ரியல், ஸோ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ, அடுத்து பிளஸ் இமேஜினரி டு இமேஜினரி ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இன் டு ஐ. ஸோ இதுக்கான மேக்னிடியூட் வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த பிளேஸில் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஸோ ஹோல் ஸ்கொயர், பிளஸ் ஒய் இஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோல் ஸ்கொயர். இந்த பேட்டர்னில் தான் நம்ம இப்போ இதை ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பிளாட் பாயிண்ட்ஸாக ரைட் பண்ணதுனால நான் இதை இங்கே பிளாட் பாயிண்ட்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஸோ ஜெட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 8 ஐன்னா இதில் இருந்து எக்ஸ் கமா ஒய் 10, மைனஸ் 8, இது ஃபஸ்ட் பாயிண்ட்டை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணோம். அடுத்து Z2 இஸ் ஈக்குவல் டு 11 பிளஸ் 6 ஐன்னா இதிலிருந்து எக்ஸ் கமா ஒய் 11, 6. ஓகே, அடுத்து Z3 இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 பிளஸ் ஐன்னா இதில் இருந்து எக்ஸ் கமா ஒய்க்கான வேல்யூ 1, 1. பிகாஸ் நம்ம இங்கே ஃப்ளாட் த பாயிண்ட்ஸாக எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு Z3 த்ரீல இருந்து ஜெட் டூக்கான வேல்யூ, ஸோ மாடலஸ் ஆஃப் ஜெட் த்ரீ மைனஸ் ஜெட் டூ இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஜெட் த்ரீ இஸ் 1 பிளஸ் ஐ மைனஸ் ஆஃப் ஜெட் டூ இஸ் 11 பிளஸ் 6 ஐ. ஓகே, நவ் மாடலஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் 11 மைனஸ் 6 ஐ. இப்போது ரியல் டு ரியல் இங்கே ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணலாம். இங்கே இதை சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 10, அடுத்து இமேஜினரி டு இமேஜினரி இந்த பிளேஸில் மைனஸ் 5 ஐ. ஓகே, ஸோ இது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இன்வால்வ் பண்ணும்போது ரூட் ஆஃப் மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 5 ஸ்கொயர்னும் போது இது 25. ஓகே, இது ரூட் 125. இது சிம்பிளிஃபை பண்ணுறது நம்ம அடுத்த 2 பாயிண்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். ஓகே, அடுத்த 2 பாயிண்ட்க்கான டிஸ்டன்ஸ் ஜெட் த்ரீல இருந்து ஜெட் ஒன் வரைக்கும். ஸோ மாடலஸ் ஆஃப் ஜெட் த்ரீ மைனஸ் ஜெட் ஒன். ஓகே, ஸோ ஜெட் த்ரீக்கான பாயிண்ட்ஸ் சேம் 1 பிளஸ் ஐ தான், மைனஸ் ஆஃப் ஜெட் ஒன்க்கான வேல்யூ 10 மைனஸ் 8 ஐ. ஓகே, இப்போ இந்த செகண்ட் டேர்முக்கு மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். ஸோ 1 பிளஸ் ஐ மைனஸ் 10 பிளஸ் 8 ஐ. ஓகே, இப்போ ரியல் டு ரியல், ஸோ மைனஸ் 9 பிளஸ் 9 ஐ. ஓகே, இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் 9 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர். ஓகே, இப்போது இது மைனஸ் 9 ஸ்கொயர்னாலும் 81 தான், பிளஸ் 9 ஸ்கொயர்னாலும் 81 தான். ஆட் பண்ணும்போது
root 162 இது modulus of Z3 minus Z1 கான வேல்யூ. ஓகே, சிமிலர் இதே மாதிரி தான் Z3 டூ Z2 கான வேல்யூ நம்ம இங்கே மாடுலஸ் ஆஃப் √125 ஃபைன் பண்ணியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் Z3 மைனஸ் Z2 கான வேல்யூ இங்கே √125 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, சி இது ரெண்டுத்தில் எது லார்ஜ் வேல்யூன்னு பார்க்கும்போது √162. அதனால் சொன்ன ஃபஸ்ட் பார்த்திங்க Z3 டூ Z மைனஸ். ஸோ இங்கே Z3 டூ Z மைனஸ் இதுக்கான டிஸ்டன்ஸ் √125, இங்கே இதுக்கான டிஸ்டன்ஸ் √162. ஸோ இது எது ரொம்ப க்ளோஸராக இருக்குன்னா Z2ன்ற இந்த பாயிண்ட். ஸோ Z2 இஸ் 11 + 6i. ஓகே, தேர்ஃபோர் த சொல்யூஷன் ஃப்ரம் த ஃபிகர் வி கன்க்ளூட் √125 இஸ் லெஸ் தென் √162ன்றது கிளியர். சி இதில் லெஸராக இருக்கிறது இந்த √125. சி இது ஃப்ரம் Z3லேருந்து Z2க்கான டிஸ்டன்ஸ். அப்போ இந்த Z2 தான் இந்த Z3க்கு க்ளோஸராக இருக்குது. ஓகே, எனிவே இங்கே 11 + 6i இஸ் க்ளோசஸ்ட் டு 1 + i ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.